ஒரு சமூக புரட்சிகரமான ஒரு வரிகளாக இருந்தது. அப்படி சொல்லலாம், புரட்சிகரமான வரிகள். எல்லாத்தையும் கொஞ்சம் யுனைட் பண்ணுறதுக்காக மக்கள் எல்லாருமே செதறி கிடக்கிறோம், அந்த மாதிரி செதறியெல்லாம் இல்லாமல் எல்லாம் கொஞ்சமாக சேருங்க, சேருவோம், கொஞ்சம் சேர்ந்தோம்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். பாசிட்டிவிட்டி கிடைக்குங்கிறத விட ஏதோ ஒரு குரல் கொடுக்கலாம், தைரியமான குரல் கொடுக்கலாம். அந்த குரலுக்கு மொழி அரணாக இருக்கும், அந்த மொழியின் வாயிலாக நம்ம எல்லோரும் சேருவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான கருத்து அதில் இருந்தது. அது எங்கள் இடத்துல வரும்னா அறம் பிரிக்குது, அதை எதிர்த்து இந்த மாதிரியான குரல்கள் என்றென்றும் கேட்டுக்கொண்டே தான் இருக்குது. ஆனால் அந்த கேட்கும் குரல்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கிறதில்லைங்கிறது என்னோட வெல்கம் பேக் டு த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சப்ஸ்கிரைபர் சாய்ஸ் ஆமாங்க. இது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டிருந்த சத்யராஜ், அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், லிங்க் கொடுத்துட்டு திஸ் சாங் ரியாக்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு ரெண்டு மூணு இதில் அடுத்தடுத்த இதில் வீடியோஸில் போட்டிருந்தார். ஃபஸ்ட்டு வீடியோலாம் போய் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஓகே, அது லிங்க்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு வீடியோ பாருங்கள். வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி லிரிக் வீடியோ ஃப்ரம் மாநாடு. மாநாடு படம் முந்தானே தான் நான் பார்த்தேன், அதாவது ரிலீஸ்க்கு அடுத்த நாளே நான் பார்த்தேன், படமும் பார்த்தாச்சு. ஓகே, அந்த படத்தை சம்மந்தப்பட்ட வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி வீடியோ தான் போட சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த படத்தில் வந்து பிடிச்ச ஒரு சின்ன கருத்தை முன்னாடியே சொல்லிட்டு சொல்லிடுறேன். மாநாடு படம் பார்த்தீங்கனாக்கா டைம் லூப்புங்கிற ஒரு கான்ஸ்பைரசி தியரின்னு சொல்லலாம், அதை தாண்டி ஒரு ஃபுல்லி ஃபிக்ஷனல் சப்ஜெக்டு. அந்த ஃபிக்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கமர்ஷியல் உருவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை தெளிவாக வெங்கட் பிரபு ஒரு சிறப்பாக செஞ்சுருக்காரு. அதை சொல்லிடலாம், எப்படி ஒரு யாருமே மேக்ஸிமம் தமிழ் சினிமாவுக்கு இது புதுசு அப்படின்னு சொல்லிக்கலாம். டைம் லூப் திரும்ப திரும்ப வர நாம் ஒருவேளை நான் எனக்கு பார்க்குறதுக்கு அது புதுசாக இருந்திருக்கலாம், பட் ஒரு ஃபிக்ஷனல் சப்ஜெக்டில் கமர்ஷியல் எந்தளவுக்கு கொண்டு வந்து அது ஹிட் கொடுக்கலாம்ங்கிறத காட்டின ஒரு படமாக நான் பார்க்குறேன், அவ்வளோதான். சரி, இது வந்து நான் பார்த்த அந்த படத்தை பார்த்ததில் எனக்கு ஓகே பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சீன்ஸ் ரிப்பீட்டடாக வந்தாலும் அதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அதுதான் எனக்கு அந்த படத்தில் புரிஞ்சுக்கிட்டது. மற்றபடி மீதி பேசின பாலிடிக்ஸ் ஆகட்டும், அதில் வந்த வேறு என்ன மாதிரியான இதாகட்டும், எல்லாம் வழக்கமாக வர்றது தானே தவிர அந்த கான்செப்ட் புதுசு அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லிக்கலாம். சரி, வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி வீடியோ பார்த்திங்கன்னா யுவன் ரெக்கார்ட்ஸ், யுவன் சங்கர் ராஜா அவரோட அஃபீஷியல் மியூசிக் சேனலில், அவரோட சேனல் அஃபீஷியல் சேனலில் போட்டிருக்காங்க. சரி, நேராக வீடியோ பார்த்துருவோம் அவர் சொன்னதுனால. வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ், வெங்கட் பிரபு ஹவுஸ் ப்ரொடக்ஷனா, சுரேஷ் காமாட்சி ப்ரொடக்ஷன்ஸ். பிஜிஎம் Thank you.
நானு வேறா இல்லாம பெரும்பான்மை வாழாது. வீடியோ முடிஞ்சது. ஆனால் இதில் வந்து நான் நோட் பண்ணது வந்து ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏன்னா லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சமூக புரட்சிகரமான ஒரு வரிகளாக இருந்தது. ஆ, அப்படி சொல்லலாம், புரட்சிகரமான வரிகள் இருங்க. இது ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா, சிறுபான்மைகள் இல்லாமல் பெரும்பான்மைகள் வாழாது. ஆமாம், நீங்கள் இது இதெல்லாம் தான் இந்த வரிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒவ்வொரு வரியாகவே எனக்கு சொல்லலான்னு தோணுது. ஆனால் ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்காங்க. சிறுபான்மைகள் இல்லாமல், அதாவது சின்ன சின்ன கம்யூனிட்டி கம்யூனிட்டி நம்ம பிரிஞ்சு பிரிஞ்சு போட்டி நிறையா செதறி கிடக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான சின்ன சின்ன கம்யூனிட்டிகள் சேர்ந்தது தான் பெரும்பான்மையாகவும் மாறுறதா ஒரு கருத்தும். இன்னொரு இது, நம்ம பெரும்பான்மை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களும் சிறுபான்மையினர் இருந்தால் தான் பெரும்பான்மையினர் வாழ முடியுங்கிறத சொல்கிறாங்க. ஒரு உதாரணம், எல்லாத்தையும் கொஞ்சம் யுனைட் பண்ணுறதுக்காக மக்கள் எல்லாருமே செதறி கிடக்கிறோம், அந்த மாதிரி செதறியெல்லாம் இல்லாமல் எல்லாம் கொஞ்சமாக சேருங்க, சேருவோம், கொஞ்சம் சேர்ந்தோம்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். பாசிட்டிவிட்டி கிடைக்குங்கிறத விட ஏதோ ஒரு குரல் கொடுக்கலாம், தைரியமான குரல் கொடுக்கலாம். அந்த குரலுக்கு மொழி அரணாக இருக்கும், அந்த மொழியின் வாயிலாக நம்ம எல்லோரும் சேருவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான கருத்து அதில் இருந்தது. அது எங்கன்னா, அரணாக மொழி நிற்கும் அப்படின்ட்டு அந்த வார்த்தை வரிகளில் வரும். இதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த பாட்டு வந்து நான் படத்தில் பார்க்குறப்ப பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த மியூசிக் மட்டும்தான் பிஜிஎம் வந்து எடுத்தது. அந்த லிரிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெரியல. இப்போ தான் நான் இந்த வீடியோவில் பார்த்தேன். சொன்னதுனால அந்த சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. நல்லாயிருக்கு வீடியோ, ஐ லைக் இட். இது என்னடா எல்லா வீடியோவிலும் அதான் சொல்கிறாங்கிறதோட இந்த இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சி மக்களை ஒன்று சேர்த்துறதுக்காக எவ்வளவோ போராடுறாங்க, எவ்வளவோ வழிகளை தேடுறாங்க. இந்த வழியில் மக்களை இணைச்சிடலாமா, இந்த வழியில் இணைச்சிடலாமான்ட்டு. ஆனால் அரசாங்கம் அதையே பிரிச்சுக்கிட்டு தான் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன் அரசாங்கம் பிரிக்குது. அதை எதிர்த்து இந்த மாதிரியான குரல்கள் என்றென்றும் கேட்டுக்கொண்டே தான் இருக்குது. ஆனால் அந்த கேட்கும் குரல்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கிறதுல எனக்கு ஒரு மியூசிக்கு புரட்சி பேசியிருக்காங்கிறதெல்லாம் தாண்டி, இது மக்கள் எல்லாருமே, நீ ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் தான், இது நாட்டில் வாழ்கிற ஒரு சாதாரண மனுஷன்தான் அப்படிங்கிறத மட்டும் நினச்சி மதம் இனம் மொழி இது எல்லாமே தள்ளி அதை தாண்டி ஒரு பெரிய விஷயங்கள், மனிதாபிமானம் மனிதநேயம் அது அரசியலுக்குள்ளே கொண்டு வராதிங்கிறத மிக ஆழமாக அதே கூட ரேப் அண்டு வரிகளில் அடித்து நொறுக்கியிருக்காங்கங்கிற இந்த பாட்டில் எடுத்து வைக்கலாம். இதுதான் எனக்கு இந்த இதில் புரியுது. இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது நீங்கள் இதை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த தவிர வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் என்ன பண்ணலாங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.